செக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு அச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு அவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி உனக்கு வைக்கிறா வேட்டு வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டிதான் போனாலும் போயிட்டா காசு யார் கையில வாங்கறதுன்னு தெரியலையே கோவிந்தா சிதப்பு நீங்க பணத்துக்கு முன்னால சங்க ஒதுக்கிட்டு இருக்க அங்க அக்கா பையன் மனோவர அஞ்சலி அம்மாவுக்கு மச்சு பண்ணிட்டு இருக்கா ஐயோ ஏண்டா நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்தேன் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பக்கத்துல பண்ணிட்டு இருக்கேன் நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்ன பதில் சொல்லுவேன் யாராவது ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன் அஜித் விஜய் விட்டியா மாமா அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுத்து இல்லடா மாமா தனுஷ் சிம்பு எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாங்க உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா என்ன இப்படி கெஞ்சரா மாமா நானும் அஞ்சல் தேவன் கல்யாணம் மட்டும் ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா ஆமா மாமா சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்லுங்க ஜோச்சிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ண டச் பண்ணவே கூடாது சரி போங்கடா ஓ வணக்கம் ஜோதிடரே வாங்க 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 இல்ல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க பாத்துரலாம் ராகு இங்க நிக்கிறான் நிக்கட்டும் கேது இங்க நிக்கிறான் எவன் எங்க நின்னா ஐயா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லு பாக்குறோம்ல பாக்கறதுக்கு தானே நாங்க இருக்கோம் கல்யாணம் நடத்திடலாம் அப்படிங்களா குடுங்க இருங்க 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 இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி மாப்பிள்ள தானே போனா போயிட்டு போறான் என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா மாப்பிள்ள இல்லையா பொண்ண பெத்த தகப்ப நீ செத்துருவ அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும் அது ஓம் பொறுப்பு கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க அது நடக்காது எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ண படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை ஆமா ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் ஆன சத்தியமானா காவல்காரே என்னடா பூட்டி இருக்கு அஞ்சலி தேவி அஞ்சலி தேவி என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையடா என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா ஷாருக்கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க ப்ளீஸ் மாமா உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற அவன் உனக்கு ஷாருக்கான் ஆயிட்டான் அப்படி என்ன தப்பு இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா 99 மாப்ள அவன் 99 இல்ல 89 ஆனா எங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்ள இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும் முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும் கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும் இவங்க ரூட்லயே போய் இவங்களை நம்ம மடக்கணும் சரி மாப்ள கல்யாணத்தை பண்ணிட்டீங்க ஆசீர்வாதம் பண்றேன் நல்லா இருங்க நல்லா இருங்க ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன் மறுபடியும் ஜோசியம்மா எனக்கு எல்லாமே ஜோசிதான் மாப்பிள்ள அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான் சரி அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வச்சுக்கோ பரவாயில்ல மாமா தினத்தனை வெள்ளம் அடிச்சு போகும் போது நாளைக்கே வச்சுக்கலாம் மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கடந்து அழையிறா இவங்க ஆத்தா மாதிரியே கடைசியில இவளே நமக்கு சங்கு வந்துருவா போல இருக்கு இனிமே இவங்கள விட்டு போவே கூடாது மாமா கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது மாமா ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா பல நாள் கனவு மாமா எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா சொல்லு நான் என்ன பண்றது மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன் இன்னைக்குமா ஃபர்ஸ்ட் நைட் அடுத்து வாரம் வைக்க சொல்லிட்டு ஐயோ சங்கையா சங்கையா
இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? தங்கையா செத்துட்டான், அவன சங்கூதி ஆச்சு. வீட்டுக்குள்ள இருந்து இல்லன்னு சொல்ற என்னங்க? வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. வாங்க. இல்ல செங்கையா உடனே இல்லன்னு சொல்லிட்டு இல்ல காத்து கீத்து வாங்கிட்டே இல்ல உட்காருங்க. கீழத்தர முனிசாமி செத்து போயிட்டான், சங்கோதனும் புறப்பட. சங்கெல்லாம் உதறது இல்ல, கிளம்பு கிளம்பு. என்ன செஞ்சு அப்படி சொல்லிட்டேன் சாவும் போது உயிரிழந்து வச்சுட்டு வச்சிருக்கான். அவன் சாவுக்கு நீதான் சங்கூதனுமா? அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? ஆனா பாவீங்களா, இதற்கு உயில எதுன்னு ஒரு வியவஸ்தே எல்லாம் போச்சு. இப்ப சங்கல ஊதத்து இல்ல, கிளம்பு கிளம்பு. போ மாமா, வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க, கிளம்புங்க மாமா. ஒன்னா கிளம்பு மாமா, கிளம்புங்க மாமா. எந்திரி மாமா. அஞ்சு சாரு, அஞ்சு உங்க அப்பா போயிட்டா. ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம பஸ் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே, இத பாரு, நான் உன்னை தொடும் போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும் போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே, புக்கு 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 எங்க சத்து வருது? நீங்க போற ரயில தான் மாப்பிள்ள, நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த்து. மாமா தங்குவது போல, நீ நான் எப்படி போவேன்? நான் தாங்க போனேன், எனக்கு தங்கு ஊதிடுவிய. ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்து காணிக்கு வைப்பேன். பார்த்து சும்மா இருக்க, போடுறி போடு தோழி. அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்து கொடு. அடுத்த வாரமே குழந்தை சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இதை பார்க்கணும். எவ்வளோ போயிட்டு வரியா? கண்டே காதலில் விழுந்து என் புயிரினை பருந்துட்டு மாப்பிள்ள, மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ எங்க போனாரு? அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேரவராம் பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா? ஐயோ என் உயிர் போட வச்சுட்டாங்களே மாப்பிள்ள, மாப்பிள்ள. என்ன பண்றீங்கன்னு தெரியலையே சார். இவர் உங்களுக்கு என்ன வேணும் மாப்பிள்ள? மனச கொஞ்சம் திடப்படுத்திக்க சார். மனச திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது. பாவம், இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா சார்? விடுதலை 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 விடுதலை. என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேச? நீங்க வேறங்க, நான் கடவுள கூப்பிட்டேன். அதானே கேட்டேன் பேராண்டி. தம்பி.